நீட்டு புழங்க நாட்டு புழங்க இப்போ ஓட்டம் பார்த்தீங்களா அது நான் நீட்டு காய் ஓஹோ நாட்டு காயில் பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு புழங்க மட்டும் தான் எங்ககிட்ட வேற இருக்கு ஓஹோ உற்பத்தி நாங்கள் அது பண்ணுறது நாங்களே வேற எடுத்து பண்ணுறோம் சரி சரி எல்லாமே ஒட்டுறாங்க நாங்களாம் இதில் ஒட்டுறோம் ஒட்டுறாங்க வந்து டேஸ்ட் கம்மி சத்து கம்மி ஒட்டு ஒட்டுறாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சரி 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 என்னுடைய பசங்க எல்லாம் எனக்கு மூணு ஆம்பளை பசங்க எனக்கு ரெட்ட ட்வின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒரு பையன் நாங்கள் பசி இல்லாத சாப்பிட்றோம் கண்டி ஆனால் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது போன வாட்டி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு எல்லாம் நஷ்டமாகிடுச்சு வச்ச நகையை மூக்க முடியல எங்களால் நிறைய விவசாயிங்க தற்கொலை பண்ணிடுறாங்கன்றாங்க அப்புறம் அது நிஜம் உண்மை அது கண்டிப்பாக அதனால் நான் எங்களாலேயும் நாங்கள் வந்து இப்போ டென்த்து படிச்சிருந்தேன் என்னால் படித்து என்ன விவசாயத்தில் வந்தேன் அதுக்கப்புறம் நானும் ஒரு கார்பெண்டர் வேலை செஞ்சிருந்தேன் ராயப்பேட்டாவில் கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா வீடு அங்கே ராயப்பேட்டாவில் இருக்குது அது கார்பெண்டர் வேலை மாமா கார்பெண்டர் பட்டரை வச்சுக்கிறாங்க அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் ஒரு வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சிருந்தேன் வேலை கற்றுக்கிற கண்டிஷனில் அப்போ இங்கே வேலை செய்து ஆள் இல்லைன்னு கூட்டு வந்துட்டு எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க இது நான் வந்து ஒரு 15 வயசுலேருந்து நான் விவசாயத்தில் இறங்கிட்டேன் நான் எனக்கு வந்து நான் 41 வயசாகுது எனக்கு அதுலேருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கூல் படிச்சிக்கின்னு இந்த செடிங்க அப்பா பந்தல் போடுவார் கூட ஆளுங்களை வச்சு பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் போடுறவங்களாம் வந்து அவர் ஆளை வச்சு பண்ணியிருந்தார் நான் ஆளை வைக்காமே நானே மிஷின் ஆக்கர் மிஷின் எல்லாமே வாங்கி நானே குழி நோண்டி போடுறது இந்த கால் நடுறது பார்த்தீங்களா கொம்பு நடுறேன்ல அது கொம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் பின்னுறது எல்லாமே நான் ஒரே ஆளே பண்ண ஆரம்பித்தேன் நான் அதில் தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் கொஞ்சம் கிடைச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக இந்த மழை அதிகமாக பெஞ்சது பார்த்தீங்களா அது எல்லாமே நஷ்டமாயிடுச்சு இதுமாரி கொடி ஏற டைமில் மழை பெஞ்சு ஊத்தோடி எல்லாமே செடி பாழாயிடுச்சு அதனால் மீண்டு வர முடியல வெச்ச நகையை மூக்க முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த ஒரு 30 சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 40,000 ரூபாய் ஆகும் இதை அது பண்ணுறதுக்கு நம்ம வந்து கையில் நம்ம முதலீடு வச்சிட மாட்டோம் நம்ம கையில் வச்சுற ஏதோ ஜுவல்லரி ஏதோ ஒரு மோதிரம் ஏதோ வச்சா தான் நம்ம அதை பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா வெச்ச நகையை மூக்க முடியாத நிலைமை இப்போ ரொம்ப கஷ்டம் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க ஒரு நோட்டு புக் வாங்கி தர முடியலனால என் பசங்க பென்சில் வாங்கி தர முடியல அந்தமாரி என்னுடைய சூழ்நிலை வந்து ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி 700 ரூபா கையில் இருக்குது ஆனால் எங்களால் போக முடியலையே இதுலேயே இறங்கிட்டோம் சரி லாபமோ நஷ்டமோ நம்ம இதுலேயே நம்ம எப்படி சொல்கிறது முதலாளியும் நம்ப தொழிலாளியும் நம்ப இதுலேயே அதனால் இதில் இறங்கிட்டோம் நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா செடி மட்டும் போட மாட்டோம் நெல் பயிர் தான் வைப்போம் நெல் பயிர் நட்டோம்னா இங்கே சொல்கிறேன் கேளுங்க மயில் காட்டு பன்னி வரும் போதே பன்னி இது எல்லாமே வந்து பாதிக்க எங்களை நஷ்டம் பண்ணிடும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து தனி மேடு கொஞ்சம் அது ஓரளவுக்கு போன வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சுது அதை தான் தாக்கு பிடிக்கல செடி எல்லாம் ஊற்று ஓட ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இடையில வந்து நாங்கள் ஊறுகால் மாதிரி பிடிப்போம் தண்ணி வடிகால் பிடிச்சோம்னா அது ஓரளவுக்கு வெடியும் அதுக்கு மீறியும் பண்ண முடியலாம் செடி மழை தாங்க முடியாமல் ஊற்று ஓடிடும் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் செடி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கஷ்டம் ஒரு குழந்தைய வந்து அந்த தாய் வந்து பெத்தெடுக்கிறாப்புங்க அந்தமாரி ஒரு செடியை வந்து நாங்கள் அவ்வளோ இதை பொத்தி ஒரு குரங்கோ ஒரு மயிலோ
எந்த ஒரு மிருகமும் சாப்பிடாத அளவுக்கு நாங்கள் இந்த ஒரு செடி காப்பாற்றுறோம் நாங்கள். எத்தனை எத்தனை நாள் ஆகுது இது போயிட்டு எடுக்கிறதுக்கு? பார்த்தீங்கன்னா இது போட்டு ஒரு 40 நாள் கிட்ட வந்துச்சு. செடி போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே. இது நாற்று ஒருத்து பார்த்தீங்கன்னா வேற வந்து கடையில் வாங்கி வருவோம். 380 ரூபா ஒரு பாய் ஒரு பாக்கெட்டு. 380 ஆ ஈஸ்ட் வெஸ்ட் இதனுடைய செடியுடைய பேர் இது. இது பார்த்தீங்கன்னா 4 பாக்கெட் வாங்கி வந்தோம். அதை வந்து பதி போகிறது வந்து ட்ரேவில் கட்டமாக ட்ரேவோட அடிக்க வச்சுருவாங்க. ட்ரேவில் பதி போட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 15 நாளுக்கு வந்தோன்னா ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நெட்டு இதை அதுக்கப்புறம் வந்து தழை அடப்பு கட்டி அதை செடி பட்டு போகாத அளவுக்கு காஞ்சி போகாத அளவு இல்லை. அதுக்கு ஓரளவுக்கு ஸ்டேஜ் வந்தோடனே அதுக்கப்புறம் குழிப்புள்ள எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். மெயின் ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுறேன் நான். நான் இதுக்கெல்லாம் மருந்து வாங்கிறது வந்து உத்திரமேலூர் போயிட்டு மருந்து வாங்கி வருவேன். அங்கே வந்து அக்ரி படிச்சுறாரு அவர். அவருக்கு தெரியும் என்னென்ன மருந்து அடிக்கணும். இது இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சகவியா கேள்விப்பட்டிருங்களா? பஞ்சகவியா அது வந்து மாட்டு சாணத்தில் வந்து மாட்டு சாணம் மாட்டு கோமியம் பால் வாழைப்பழ சீப்பு ஒரு சீப்பு பண்ணோம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கரும்புச்சாறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் வரும். அதை வந்து நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடி அந்த எருவு போகிற பற்றி மாட்டு சாணம் எருவு அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரேவும் பண்ணலாம். ஸ்ப்ரேயரில் அடிப்போம் பற்றியலா அந்த ஸ்ப்ரேயர் அடித்தோம்னா நம்ம மகசூல் ஓரளவுக்கு கிடைக்கும். அது என்னது இது தானே இது இப்போ குட்டப்பொல்லங்கா? குட்டப்பொல்லங்கா பாவக்கா பாவக்காய் நட சைடு போட்டுருவோம். குட்டப்பொல்லங்கா இது இது குட்டப்பொல்லங்கா. இங்கே வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பந்தல் செடி தான் போடுவோம். பந்தல் செடி கீழே போட்டோம்னா இங்கே வந்து பகுதியே காடு பாம்புங்க அதிகம் அதிகமாக. கீழே செடி போட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தர்பிஸ் தான் போட்டு பண்ணுவோம். அதே இப்போ இந்த முள்ள மன்றி இந்த குரங்கு வந்ததில் தர்பிஸே வேறு கட்டிட்டோம் போட முடியல எங்களால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்தல் செடியில் வந்து கொட்டப்பழங்க நீட்டு பழங்க பாவக்காய் பீரதங்காய் சுரக்காய் இந்த இந்த ஐட்டங்கள் தான் பண்ணணும் நாங்கள் செடி போகிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா பந்தல்லே பாம்பு இருக்கும். ஓ பந்தல்லே பாம்பு பந்தல்லே மேலே படுத்துன்னு இருக்கும் பாம்பு நல்ல பாம்பே படுத்துன்னு இருக்கும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அது மேலே இருக்கிறனால நம்ம பார்த்து இறங்குற போது அது தெரியும் நமக்கு. அது சுற்றி நிற்கும்போது தெரியும் நம்ம. அது ஆளை பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்துக்கு சில்லுன்னு அப்படியே படுத்துன்னு இருக்கும் ஆள். நம்ம செடி காய் வந்து மெரிச்சா இருப்போம். எதனால் தரையில் போடுற காயாக இருந்தால் பாவக்காய் இருந்தால் தரையில் போடுறக்காக இருந்தால் மெரிக்கும் போதே நம்ம காலை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாம்பு பண்ணையிலேருந்து வந்து பாம்பு பிடிக்கிறாங்க. இங்கே வந்து ஃபாரஸ்ட் பக்கத்துலன்றதுனால அந்த விஷம் எடுக்கிறதுக்கோசம் அது இங்கே இது பார்த்தீங்கன்னா முட்டுக்காட்டில் எடுக்கிறாங்க. இப்போ முதல்ல பண்ண தெரியல உங்களுக்கு. அங்கே வந்து இங்கே பிடிச்சின்னு போவாங்க. வந்து பிடிச்சின்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க திருப்பி அந்த பாம்பை வந்து எங்கே பிடிக்கிறாங்களோ எல்லா பாம்பையும் அதை வந்து ஒரே இடத்துல நிட்டுருவாங்க. எங்களுக்கு பெரும்பாலும் இங்கே அதனால தான் பாம்பு தொல்லை அதிகம். எங்களால் வயலில் சரியாக மருந்து அடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் நாங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? கொஞ்சம் அந்த ஸ்ப்ரேயர் வைப்ரேஷனில் தான் சார் கொஞ்சம் ஓரளவுக்கு அது பாம்பு பார்த்தீங்கன்னா அது பாம்புக்கு வந்து வைப்ரேஷன் வச்சு தான் அது போக தெரியும். அது வந்து அந்த சவுண்டை கேட்டு போகாது. அது அதன் மூலிமா அது நம்ம மருந்து அடிச்சுமோ அந்த அதிர்ச்சி மூலிமா அது ஓரளவுக்கு போயிடும். ஒரு ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்க அதெல்லாம் போகவே போகாது. அப்படியே மரம் மேற்படுத்தின்னு இருக்கும். அதெல்லாம் வந்து சுதாரிச்சு பார்த்து தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளிச்சர் மூத்து தான் நாங்கள் பண்ணுவோம் அந்த வேலைகள். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் வச்சதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லை எப்படி? அது சந்தோஷம் எல்லா நேரத்துலையுமே உங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா? அனுப்புவோம். ஒரு காய் பார்த்தீங்கன்னா குட்டப்பொழங்க போட்டுருக்கோன்னா இப்போ 10 ரூபா அது கமிஷன்லாம் போயிட்டு அதனால ஒரு திருப்தி கிடைக்குது. நம்ம காய் வந்து விலை வைக்கலாம் கூட நிறைய காய் காய்ச்சோன்னே பரவாயில்ல. நம்ம பண்ணதுக்கு ஒரு 4 பேர் இந்த காயை சாப்பிட்டு பசி ஆடுறாங்க. அது ஒரு திருப்தி கிடைக்கும் சார் அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பாவக்காயில் ஓரளவுக்கு லாபம் கிடையாது சார். பாவக்காய் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் விலை விற்கும். ஒரு 15 ரூபாய்க்கு மேலே தான் விற்கும். குட்டப்பொழங்காலாம் வந்து விலையே கிடையாது சார். இப்போது ரொம்ப எங்களுடைய கஷ்டம் தான் போகுது. என்ன பண்ணுறது? இருந்தாலும் இந்த தொழிலில் வந்துட்டோம். லாபமும் நஷ்டமும் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த அமைதி ஒரு அந்த இயற்கையான அந்த குருவி சவுண்டு இந்த மயில் சவுண்டு மயில் பார்த்தீங்கன்னா அந்த கருமேகம் வருது பார்த்தீங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மயில் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை வந்து மனுஷன் வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து ரசிக்கணும் சார். அதை கண்டிப்பாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வழியெலாம் கூட பெருசு இல்லை. இந்த இயற்கை ரசிக்கிறோம் பார்த்தீங்களா எனக்கு காசு பண்ண கூட பெருசாக தெரியல சார். எனக்கு இந்த இயற்கை வந்து ரசிக்கிறோம் அதான் பெரிய விஷயம். சரி இவ்வளோ பெரிய இவ்வளோ இயற்கையை ரசிக்கிறீங்க இவ்வளோ உழவுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக சார். ஏன் நடுவில் வந்து நீங்கள் கார்பெண்டர் வேலைக்கு போனீங்க? கார்பெண்டர் வேலைக்குன்னா நான் 10th படிச்சுட்டு உடனே கார்பெண்டர் வேலைக்கு அக்கா இடம் போயிட்டாங்க. வா நீங்கள் இருக்காத இங்கே இருந்தால் உன்னை அப்பா விவசாயத்தில் விட்டுவாருன்ட்டு கூட்டம் போயிட்டாங்க. கூட்டம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா உடவே இல்லை. அவர் விடாமுயற்சியில் தான் திருப்பி வந்து விவசாயத்தில் இறங்கிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னே ஒரு நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் செடி போடுவோம் நல்லா காய் காய்க்கும் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் காய் அமிச்சோம்னா கம்மி விலை கம்மியாக தான் விற்கும்.
அப்போ இருந்த விலைவாசி வர இப்போ இருந்த விலைவாசி சார் ஒரு 1500 ஒரு நாளைக்கு கிடைக்கும். எங்களுக்கு அது பெரிய லாபம். அது 1500 இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாங்கள் திருப்பூர் போனோம்னா திருப்பூர் தான் எங்களுக்கு மார்க்கெட் போகிறது வந்து எது பண்ணாதாலும் ஒரு 1000 ரூபா எடுத்து போனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு கட்டப்பை எடுத்து போனால் ஒரு அதில் கால் பாகம் கூட ரொம்ப மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம் சார். விவசாயியோட கஷ்டத்தை ரொம்ப கஷ்டம் சார். நான் வெளியே சொல்லவே முடியல. என்னால் ஒரு விவசாயி கூட இருந்து பாருங்கள், அப்போ தான் அந்த விவசாயியோட வழி என்னன்னு தெரியும் சார். எல்லாருக்குமே எல்லாம் ஒன்று தெரியுங்களா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. விவசாயிக்கு பெரும்பாலும் பொண்ணு தரமாட்டாங்க சார். எனக்கு பார்த்தது பொண்ணே தரலை எனக்கு. எப்படின்னு கேளுங்களா, என்ன வேலை செய்கிறீங்க, விவசாயம் பண்ணுறேன், விவசாயிக்கு பொண்ணே தரமாட்டாங்க பெரும்பாலும் தான். நாங்கள் என்ன எத்தனை பேருக்கு நான் சோறு போடுறேன் தெரியுமா, பசி ஆத்துறோம் எவ்வளோ பேருக்கு. அதை வந்து யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்களே. விவசாயிக்கு ஏன் முன்ன நின்று பொண்ணு தரமாட்டாங்க? என்ன சொல்கிறாங்க, பொண்ணு பார்க்க போகிறதுல என்ன சொல்கிறாங்க? விவசாயம் பண்ணுறீங்களா, அப்போ விவசாயினா பொண்ணு கிடையாது. என்ன காரணம் சொல்கிறாங்க? காரணம்னா அவங்க பொண்ணுங்களுக்கு இப்போ நம்ம கல்யாணம் பண்ணின்னு வரோம், நம்ம அவங்களுக்கு கஷ்டத்தை கழனியில் எடுத்து போயிட்டு கஷ்டப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்னுடைய ஒய்ஃப்ன்றாங்க பெரும்பாலும் நான் வந்து அவங்களும் கிராமம் தான் பக்கத்து தெருவே, எள்ளூர் பக்கத்து தெருவே, பெரும்பாலும் அவங்களும் எல்லா வேலையும் தெரியும். ஆனால் அவங்கள இட்டு வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன் எல்லா வேலையுமே. என்னால் முடியாத பட்சப்போ தான் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் விவசாய ஆனால் வந்து எப்படின்னு கேளுங்களேன், விவசாயி கட்டி கொடுத்தாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பசியாக சாப்பாடு போடலாம், உடுத்த துணி வாங்கி கொடுக்க முடியாது அவங்க கேட்குற டைமில். பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்க முடியும், ப்ரைவேட்டில் படிக்க வைக்க முடியாது. அதுதான் சார் பெரிய இது மைனஸ் பாயிண்ட்டே தான் அது விவசாயிக்கு. ஆனால் வந்து விவசாயத்தில் லாபம் இருக்குது சார். இயற்கையே கொஞ்சம் அழிக்காமல் இருந்தால், இந்தமாரி பார்த்தீங்கன்னா காட்டு விலங்கு அழிக்காமல் இருந்தால் விவசாயி லாபம் காணலாம் சார் கண்டிப்பாக. இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா மழையில் கொஞ்சம் அடிபட்டோம், இந்தமாரி கொஞ்சமாக இந்தமாரி விவசாயிங்க இப்போ எப்படி சொல்கிறது முன்னுக்கு வர முடியாத நிலைமை சார் அது. இது வந்து என்னுடைய வேதனை, என்னுடைய வழி சார் அது. உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு இது போதுமானதாக இருக்கா விவசாயம்? என் குடும்ப சூழ்நிலைக்கு அதான் சார் சொல்கிறேன்னே, ஓ இன்றைக்கி ஒரு என் கையில் ஒரு 100 ரூபா கூட இல்லை சார் இருக்கிற நிலமை. இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இப்போ ஏறு ஓட்டினேன். இப்போது நான் முதலீடு வைக்கணும்னா இப்போ அதுக்கு 500 ரூபாய் டீசல் வாங்கி வந்தேன். இப்போ டீசல் வாங்கி ஊற்றிட்டேன். இது எனக்கு முதலீடு எனக்கு கிடைச்சா தான் போச்சு. இது காய் வந்து காய்ச்சா தான் போச்சு. அதுக்குள்ளே இது குரங்கு வந்து இந்த இலங்கையில் வந்து பறித்து சாப்பிட்டாலோ காயை கொடி அறுத்துட்டாலோ என்னுடைய நிலமை எப்படி சார் கேள்விக்குறியாக தான் சார் இருக்கும். அது நீங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது இங்கே நைட்டு பக்கமாக வரணும். ஃபாரஸ்ட்டில் கூட சொல்லிட்டேன் சார் இதை. இதுமாரி வந்து பன்னியை வந்து முள்ள மட்டி சாப்பிடுது, மயில் சாப்பிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சாப்பிடும் போது எனக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, உங்களுக்கான சொல்யூஷன் அது நெசைடு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது சாப்பிடும் போது நம்ம ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அது இருக்குமா சார், நீங்களே சொல்லுங்கள். இருக்காது. ஆமாம், ஒரு மயில் வந்து இப்போது சாப்பிடுது, நெல் சாப்பிடுது, இந்த இலைகளை பிச்சு சாப்பிடுது, அதை ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் இருக்கா சார் அது? இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறவளுக்கு எல்லா விவசாயிங்கிட்டே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா நான் இல்லையே? இல்லையே. ஆ, அது எப்படி அது அவங்க சொல்கிறாங்க? அது அவங்க வந்து அவங்களுடைய இது சார் எப்படி சொல்கிறது, இவங்க என்ன எடுத்து போகிறாங்க ஃபோட்டோ பிடிச்சி எப்படி எடுத்தாந்துருவாங்க? நம்ம ரூல்ஸை நம்ம கேட்குறத நம்ம சொல்கிறத அவங்க இவங்க எங்கேருந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்ற அவங்களுடைய ஆதங்கம் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும்னா எப்படி சொல்கிறது, சுற்றி வலைகம்பி சொல்லுவாங்கள்ல, வலைகம்பி, அந்த வலைகம்பி வாங்கி போடுறது கூட எங்ககிட்ட தெம்பு இல்லை சார். அது வருமானம் கிடையாது. நைட்டும் பகலும் நீங்கள் இங்கே உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நைட்டும் பகலும் வருவோம் சார். நாங்கள் 24 மணி நேரமும் கஷ்டப்படுறீங்க. 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நைட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கம் இருக்காது. இப்போ இந்த மாதிரி செடி போட்டோம், எப்படி என்ன என்ன சாப்பிடுமோ எது சாப்பிடுமோ அந்த பயத்திலே இருப்போம். கஷ்டப்படும்போது கஷ்டம் வரும்போது எந்த மாதிரி மன உளைச்சல்கள், மன உளைச்சல் ஏற்படும் போது எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் பேசுங்க? மன உளைச்சல்னா இப்போ வந்து அந்த மிருகம் வந்து சாப்பிட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்து கஷ்டம்தான் சார். அது எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம அடிப்பட்டால் கூட தாங்கிடலாம், அந்த செடிங்களை இப்போ வரைச்சி தரும் போது அதனோடய வலியே வேறு தான் சார். அது நம்ம எப்படி சொல்கிறது, இது வந்து பழகிட்டு தானே எங்களுக்கு. ஒரு வாட்டி சாப்பிட்டா பரவாயில்ல, இது போடும்போது இப்போ நாங்கள் வருஷத்துக்கு 2 ட்ரிப் போடுவோம். அதுமாதிரி தான் பிச்சு பிச்சு சாப்பிட்றோம் இலைங்கள்லாம், கொடியெல்லாம் அறுத்து போட்டுரும். முள்ள மட்டி பார்த்தீங்கன்னா காய் நீட்டாக வந்து தொங்கும் சார் தரையில், அப்படியே அந்த கொடியோடு வலிக்கும். கீழே பிச்சு போட்டு உள்ளற அந்த உள்ளற செதை பார்த்தீங்களா, அந்த விரைங்க அந்த செதையெல்லாம் வரைக்கும் சாப்பிடும், தோல் வரைக்கும் போட்டுரும். அப்படியே இந்த மாதிரி தான் சார் நாங்கள் கஷ்டப்படுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தர்பீஸ் போட்டோம்னா அந்த காய்களில் உள்ள காய் போட முழுசாக இருக்கும், உள்ளே ஒரு பக்கம் கடிச்சு எடுத்துகிட்டு உள்ளற அந்த அந்த இனிப்பு சவச்சான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இது மாதிரி இந்த குரங்கு இந்த பறவைகளை தவிர வேறு என்னென்ன பிரச்சனைகள் வருது உங்களுக்கு நிலத்தில்? நிலத்தில் வேறு பிரச்சனை எதுவும் சொல்ல சார். இந்த அதான் சார் இந்த விலங்கு தான் இப்போ எங்களுக்கு பிரச்சனையே, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் ஏரியா, வனத்துறை
அதால தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ ஓ ஓ, அவங்களாம் எந்த மிருகமும் வராது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே விவசாயி தான் சார். எங்கள் அப்பா கூட பிறந்தது நாலு பேர், நாலு அவங்கவுங்களுக்கு ரெண்டு ரெண்டு பசங்க, எனக்கு வந்து மூணு அக்கா, எனக்கு வந்து ஒரு அண்ணன் அனபானில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் அனபானில் வந்து கம்ப்யூட்டரில் பில் போடுற வேலை சார் அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா மாதம் 25,000 சம்பளம் வாங்குறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 சம்பாதிக்கிறதே கஷ்டப்படுறேன். கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இருந்தாலும் நம்ம விவசாயம் நம்ம தொழில் அப்பா செஞ்சது. எங்கள் வீட்டில் சண்டே வரும் சார். இது என்னையும் வீட்டு இதுமாரி விவசாயத்தை விட்டுட்டு நீயும் போயிட்டு நீங்களும் போயிட்டு கம்பெனியில் போயிட்டு எதனா ஒரு கம்பெனியில் வேலை செய்யுங்க, நீங்களும் எதனா ஒன்ன மாரி போயிருந்தீங்கன்னா நீங்களும் மாதம் 25,000 சம்பளம் வாங்கலாமே, நம்ம பசங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க கூட முடியலையே அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லுவாங்க சார். இது என்னுடைய மனைவிக்கு வந்து என்னால் ஒரு புடவையோ ஒரு எதுவும் வாங்கி தர என்னால் முடியல சார். அது விவசாயிங்க எல்லோரும் எப்படின்னு தெரியாது சார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விவசாயத்தில் எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சார் படுறோம். எங்கள் சித்தப்பா பிள்ளைங்களும் சரி நானும் சரி எல்லாருமே இந்தமாரி இயற்கை கொஞ்சம் கஷ்டத்தை தான் படுறோம். நாங்கள் பந்தல்லாம் போடுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது உங்களுக்கு சார்? இந்த பந்தல் வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆகும் சார் பந்தல் போடுறதுக்கு. நான் குழி நோண்டி கொம்பு போடணும், 2 ஆகிடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா கம்பி இடையில வந்து கம்பி ஒழிக்கணும். கம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான கம்பி சைஸு, கம்பி ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொயின் வாங்கி வந்து பின்னணும் சார். அதை டொயினே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 அது மாதிரி ஆகிடும் டொயின் பின்னுறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலையை பின்னுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சொந்த உழைப்பு இருந்தால் தான் ஓரளவுக்கு ஒரு லாபம் பார்க்க முடியாது. ஆளை வச்சு பண்ணணும். ஆள் கூலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 800 கூலி. இன்றைக்கி அந்த 800 கொடுத்து பண்ணணும். ஒரு 4 பேர் கூட்டணும் வந்து பண்ணால் தான் பண்ண முடியாது. நம்ம அது கூட கம்பி நம்ம ஓரளவுக்கு சுற்றி வந்து ஸ்டே அடிப்பாங்க. ஸ்டே அடிக்கிட்டு எல்லாமே பண்ணால் தான் நம்ம ஓரளவுக்கு இது பண்ண முடியும். அப்படி ஆளை வச்சு பண்ணணுன்னாக்கா ஒன்றுமே லாபம் இருக்கா சார் இதில்? விவசாயி ஒரு விவசாயியாக நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு மரியாதை கிடைக்குதா சமுதாயத்தில்? சமுதாயத்தில் விவசாயினால யார் சார் மரியாதை தராங்க? வாய்ப்பே இல்லை சார். ஒரு எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஏதோ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யறீங்கன்னா விவசாயம் பண்ணுறேன். விவசாயம் பண்ணுறதுனாலே ஒரு மதிப்பு கம்மி தான் சார். ஒரு கம்பெனிக்கு போனால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் ஒரு மரியாதை கிடைக்குது. விவசாயிக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க சார். அது என்ன இது இது என்ன தாழ்த்தப்பட்ட தொழிலாக என்ன எனக்கு தெரியல சார். அது விவசாயி வந்து இப்போ பசி ஆத்துறான் விவசாயி. அந்த விவசாயிக்கு ரேஷன் அரிசி சாப்பிட்ற நிலைமை விவசாயி. விவசாயி உற்பத்தி பண்ணுறான் நெல்லை, அவன் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் சாப்பிட முடியுது, நல்ல அரிசி சாப்பிட முடியல. ஏன்னாட்ட கடன் பிரச்சனை. அந்த நெல் அறுவடை பண்ணி திருப்பி ரொட்டேஷன் பண்ணி அந்த கடனை அடைக்கணும். ஏன் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க மாட்டேன் கொஞ்சம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா? நான் இப்போ அதுக்கு முன்னே ரேஷன் அரிசி சாப்பிட்டுருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சின்னு அது மீதி வந்து விற்பனை கவர்மெண்ட்டில் வந்து கமிட்டி சொல்லுவாங்கள்ல மூட்டை, அவங்களே எடுப்பாங்க. அது எடை போட்டு எடுப்பாங்க அவங்க கவர்மெண்ட்டுக்கு. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க வந்து எடுப்பாங்க. வியாபாரிங்க வந்து இடையில அடிச்சுடுவாங்க, அதிகமாக தொகை கொடுத்து வாங்க மாட்டாங்க. கமிட்டியில் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் லாபம் கிடச்சிது சார் இந்த வாட்டி நெல். இல்லைன்னா எனக்கு லாபம் கிடையாது நெல். இப்போ அரசாங்கம் டைரெக்டாக கொள்முதல் பண்ணுறதால அரசாங்கமே அதனால உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கு. எடுத்துக்க முன்னு நானா நிஜமா இது ஒரு இந்தமாரி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் சார். விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு. வியாபாரி வந்து 1,000 எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 1,625 எடுக்கிறாங்க சார். இது ஓஹோ இது வந்து லாபம். இது நமக்கு எப்படி சொல்றது டபுள் லாபம்னு கூட சொல்லலாம் சார். இதை 1,000 கொடுப்போம் ஆனால் பைசா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. வேற கிடைக்காது. காய்கறி யாரும் வந்து கீழே ஒரு ஃப்ளாட்ல இருக்கவங்க வந்து கீழே வந்து காய்கறி வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க ஆன்லைன் மூலமாக இது பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து இங்கேயே வந்து காய்கறி வாங்க ஆரம்பித்தாங்க. ஒரு குரூப் அதுக்குன்ட்டு இருந்தது. நாவலூர்லேருந்து வந்து இங்கே வந்து காய்கறி வாங்கினாங்க. அவங்களுக்கோசம் தான் கத்திரி செடி நட்டால் புளிச்சிக்கிற பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வரவே இல்லை. அவங்க போன வாட்டி வந்தாங்க எங்களுக்கு ஓரளவுக்கு பைசா கிடச்சிது சார். ஓகே ஓகே. இந்த எப்படின்னா மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 10 தான் அவங்க 20 தாங்கி போவாங்க. ஓ அவங்க ஆனால் ஆன்லைனில் அதிகமாக வச்சு வைப்பாங்க. ஆனால் ஓகே ஓகே ஃப்ரெஷ்ஷான அது மொத்தம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான். அன்னன்னைக்கு எடுத்து போயிட்டு அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறவங்க. ஓஹோ அதனால் வந்து வாங்குறவங்களும் அவங்களும் திருப்தி இருக்கும். ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்குது. மார்க்கெட்டில் போனீங்கன்னா வதகன காய்கறி தான் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான காய் கிடைக்காது. ஓஹோ அது மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவங்க இதுமாதிரி காய் போட்டோம்னா
நீட்டா பாம்பு மாதிரி தூங்கும். கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டோ எடுத்துட்டோம்னு கேட்பாங்க, சரி வாங்க எடுத்துங்கன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காய் வாங்கிட்டு போறாங்க, ஃப்ரெஷ்ஷா கொடுங்க காய் அப்படின்னு அப்படியே பறிச்சு அவங்களுக்கு கொடுத்தா ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாங்க. அது ஒரு திருப்தி சார் நமக்கு. உங்களுக்கு திருப்தி? எனக்கு திருப்தி. ஏன்னா வந்து நம்ம தோட்டத்தை வந்து போட்டோ எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆசையா இருக்கு. பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி தூங்குறது வச்சு நான் கையில பிடிச்சின்னு ஒரு போட்டோ எடுத்துட்டோம்னு கேட்பாங்க, சரி எடுத்துங்க. நிறைய பேர் இது வரைக்கும் அது மாதிரி இது பண்ணிடுறாங்க. இப்போ எத்தனை ஏக்கர்ல நீங்க பயிர் வைக்கிறீங்க இங்க? இங்க வந்து 2 ஏக்கர் பண்றேன் சார். 2 ஏக்கர்ல ஒரு ஏக்கர் பயிர் நெல் பயிர் நடுவேன், 1 ஏக்கர் செடிகள் போடுங்க சார். வேற ஏதாவது இது தவிர வேற ஏதாவது வேலை பாக்குறீங்களா? இல்ல சார், வேற விவசாயத்தை தவிர வேற எதுவும் பண்ண? விவசாயம் தான் உங்களுக்கு தொழில். நான் டிராக்டர் வச்சிருக்கேன் சார். ஓகே ஓகே. யாரனா கூப்பிட்டாங்கன்னா வாடகைக்கு கொஞ்சம் போவோம். வாடகைக்கு போவீங்க? போவோம் சார். அது ஓகே ஓகே. அந்த மாதிரி டைம்ல இப்போ வந்து இப்ப பெருமாளும் இப்ப போறது கிடையாது சார், 2 வருஷமா போறது இல்ல. ஏன்னா டீசல் விலை 94 ரூபாய் போச்சு. இப்ப போயிட்டு நம்ம போயிட்டு ஏர் ஓட்டணும்னா அந்த டீசலுக்கே பைசா வராது சார். அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் தரேன் அரைப்பறத்தை ஒன்று தருவேன் அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா 1-2 மாதம் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க சார், மறந்துடுவாங்க. நம்ம கேட்டு பார்த்துட்டு நம்ம விட்டுருவோம். அதனாலேயே நிறைய கடன் ஆகிட்டு அதை பெரும்பாலும் விட்டேன் சார். வண்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபுனுடைய நகையை வச்சு கொஞ்சம் ஜுவல்லரி விற்று தான் கொஞ்சம் நான் அந்த வண்டியே வாங்கினேன் டிராக்டர். கண்டிப்பாக கண்டிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் பார்த்து ஸோ நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? விவசாயம் வந்து உங்கள் அப்பா பண்ணதுக்காகவா இல்லை உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு விவசாயம் பிடிக்கும் சார். அது எப்படின்னா எந்த அளவுக்கு விவசாயத்தை நேசிக்கிறீங்க? யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது சார். இது வந்து நம்மளே ராஜா நம்மளே மந்திரி, இதில் யாரும் வந்து ஒரு நீனா இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு யாருமே கேட்க முடியாது. நான் பண்ணுறது தாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு திருப்தி காய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி அப்படியே விட்டுற மாட்டேன் நான், கஷ்டப்படுவேன் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா குழி சுற்றி பில்லுறது எல்லாம் பண்ணி பந்தல்லாம் இன்னும் 2 நாளில் ரெடி பண்ணிவிடுவேன். ரெடி பண்ணிவிட்டு அந்த காய் காய்க்கும் போது அந்த வழியெலாம் மறந்துடுவேன் சார். அந்த காய் காய்க்குது பார்த்தீங்களா, அது விலை விற்கிதோ இல்லையோ அந்த காய் வரும்போதே நமக்கு வந்து அந்த மன திருப்தி கிடைக்கும் சார். கண்டிப்பாக எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, விவசாயத்தில் வந்து கஷ்டப்பட்டாலும் லாபம் கிடைக்குதோ இல்லையோ அந்த செடி காய் காய்க்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அது எனக்கு போதுமான சந்தோஷம். அந்த அளவுக்கு நீங்கள் விவசாயத்தை நேசிக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். விவசாயத்தையும் நேசிக்கிறேன், இயற்கையை நேசிக்கிறேன் சார் நான். கண்டிப்பாக 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 சார். கண்டிப்பாக. ஸோ வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை வந்து கொல்ல மாட்டேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அண்டை கழிக்கிறேன் பார்த்தீங்களா, நெல் பயிருக்கு ஒரு நாகப்பூச்சி இது பண்ணுதுன்ட்டு அண்டையே கழிக்க மாட்டேன் சார் பெரும்பாலும் நான். அப்படியா? ஓகே ஓகே. நாக அந்த மண்புழு உழவனின் நண்பன் எது சொல்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் வந்து ஏர் ஓட்டும் போது கூட அடிப்படும் எனக்கு, ஆனால் வழி இருக்கு சார் கண்டிப்பாக. அந்த மண்புழுவால் தான் நம்ம செடியே இந்த சத்து நமக்கு உள்ளுற சத்து வெளியே மேலே கொண்டு வந்து கொடுக்குது. மண்புழுவால் மண்புழு தான் அந்த மண்புழுலாம் அங்கே விவசாயத்துக்கு ஒன்றுமே கிடையாது சார். அது சரியா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னால் முடிஞ்சது எப்படி ஒரு 10 பேராவது என்னுடைய கஷ்டத்தை வந்து இந்த பசி ஆறுவாங்க சார். அது எனக்கு வந்து இது இதில் வந்து வருமானம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கல. நான் என்னுடைய கஷ்டத்தால் மக்களுக்கு போய் சேருதா, இதில் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 50 பேர்லேருந்து ஒரு 100 பேராவது என்னுடைய உழைப்புலேருந்து சாப்பிட்றாங்களா, அது ஒரு திருப்தி சார். அது ஆனால் வந்து விவசாயிக்கு யாரும் பொண்ணு தரக்கூடாதுன்னு சொல்லலை சார். முன்னு கண்டிப்பாக விவசாயி. ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாக்க அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை சார். இன்னொன்று, நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், 10th முடிச்சுட்டு தான், கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே மேலே பார்க்குறாங்க. ஒன்று அதேமாரி பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு முன்னு நின்று மதிப்பு கொடுணும் சார். நாங்களாம் வந்து கொஞ்சம் உடம்பு வலுவுனால இதெல்லாம் வந்து ஒரே ஆள் செய்கிறோம். இதே வந்து முடியாத ஆளாக இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது சார். இது உடம்பு வலு இருந்தால் தான் பண்ண முடியும் அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டணும் எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா, இதோட போகுது. இதுக்கப்புறமும் இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, இதை பந்தல் போடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடியெல்லாம் பிரித்து பந்தலில் ஏற்றி விடணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது சார். இதுக்கு உடம்புக்கு வேலை கொடுக்குறீங்க, உடம்பு வலி ஏற்படும் போது எந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வருது உங்களுக்கு சார்? சிந்தனை வந்து எப்படி சொல்கிறது சார், அது அந்த வலி இருக்கும். விவசாயம் வேணாம் பொருட்படுத்தலை சார். அதை நான் வந்து அந்த டைமுக்கு வந்து நம்ம தூங்கும் போது வலி இருக்கும் சார், தூக்கமே வராது வேறு ஒரு டைமு. ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு வலி இருக்கும்போது ஆனால் போயிட்டு இப்போ சுத்தனி போட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வயலுக்கு வந்து திருப்பி வரணும். நைட்டில் பார்த்தீங்கன்னா முள்ள மட்டி வரும் அது, அதுக்கோசம் வந்து காவலுக்கோசம் வந்து டார்ச் அடிச்சு பார்த்துட்டு குரல் கொடுத்துட்டு கத்திட்டு போனோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும் சார். அது நைட்டில் வரும்போது இந்த பூச்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து தான் கவனமாக வரணும் இல்லையா? ஆமாம், பூச்சிக்கெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பொறுப்பட்டு தான் சார் வரணும். நான் பூட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் சார். ஆனால் ஓகே பூட்ஸ் போட்டுன்னு வருவேன். ஓ ஓ, முட்டி முட்டி வரைக்கும் வரும், முட்டி கீழே தான் அது போட்டுன்னு வரும் சார். அது ஓரளவுக்கு நமக்கு வந்து பாதுகாப்பு தரும் சார். அது
மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ ஒரு மனதைரியத்தோடு பண்ணக்கூடிய அந்த விவசாயம் வந்து பெருசாக மதிக்கப்படணும். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பாக. ரெண்டாவது, விவசாயிகளுக்கு வந்து பொண்ணு வந்து திருமணம் செய்கிறதுக்கு பொண்ணு வந்து யோசிக்காமல் கொடுக்கறதுக்கு முன் வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாம் சரியான கண்டிப்பாக ஒரு விவசாயி திருப்தியாக வாங்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக, கண்டிப்பாக இது நடக்கும், இது மாற்றணும், இது மாறணுன்றதான் எல்லோரோட ஆசையும். ஸோ ரொம்ப நன்றிங்க, நீங்கள் தெளிவாக உங்களோட விவசாயத்தை பற்றி தெளிவாக சொன்னீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி.